ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் யமஹாவோட ரேஸ் ஜெட்ஆர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் 125 மாடல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல் வந்து இது ட்ரம் வேரியண்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியன்ட். டிஸ்க் வேரியன்ட் மட்டும் கிடையாது, இதுதான் இருக்கிறதுலே டாப் மாடல். ஸோ இது மாடல் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ராலி எடிஷன். அதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மாறுதுங்க. ஸோ இந்த ரெண்டு மாடலுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன் பையனாக பார்க்கலாம். இந்த மாடலோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் 107,000 வருதுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 119,000. இந்த ரெண்டு மாடலோட கீயும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. இதில் வந்து யமஹா ஒரு பிராண்டிங் அண்ட் இதுலேயும் யமஹா பிராண்டிங், ஒரு ஸ்பேர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீஸில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த ரேலி எடிஷனோட டாப் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட பிராண்டிங் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, மேட் பிளாக் ஃபினிஷிங்கில். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏரோடைனமிக்கான ஃபினிஷிங் வந்துருக்கு, அண்ட் க்ளாஸியாக ஒரு பிளாக் கலர்லேயும் வந்துருக்கு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ரன்னிங்லாம் வந்துருக்கு எல்இடி செட்டப்பில். இங்கே சின்ன சின்ன பேட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூ கோர் ஹைப்ரிட் டெக்னாலஜிக்கான ஸ்டிக்கரும் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. டேர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் டைப்லாம் பைக்கில் வர மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து டாப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருக்கு. ராலி எடிஷனில் ஸ்பெஷல் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நக்கல் கார்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பைக்ஸில் வரும், ரேசிங் பைக்ஸில், ஆஃப்ரோடிங் பைக்ஸில் அந்த மாதிரி நக்கல் கார்ட்ஸ் வந்து இந்த ராலி எடிஷனில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்குது. இந்த பேஸ் மாலோட ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரஸ்ல யமஹா பிராண்டிங் சேம் மேட் ஃபினிஷிங் வந்துருக்கு. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்குது, ஐடென்டிக்கலாக. ஸோ இங்கேயும் அதே போல் எல்இடி டேட்டம் ரன்னிங்லாம் அதே பேட்டர்ன், ப்ளூ கோர் டெக்னாலஜிக்கான ஹைப்ரிட் ஸ்டிக்கரிங். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்கலாக ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க, க்ளாஸியான ஃபினிஷிங்கில். இங்கே மிஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நக்கல் கார்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. டேர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான், இதுவும் வந்து ஹாலஜன் டைப்பில் வந்து இங்கே ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாடல், ஸோ ஹாலஜன் ஹெட்ல வரஸ் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு மாடலுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் செட்டப்லேயே வந்து நல்லாவே வந்து மாற்றிருக்காங்க. இப்போ சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 795 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு வண்டியோட வெயிட்டும் பொறுத்த வரைக்கும் 99 kgs தாங்க இருக்குது. ஸோ 99 kg வந்து வெயிட் இருக்குது. அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 mm இருக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 160 mm கிட்ட வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரெண்டு வண்டியுமே ஐடென்டிக்காக கிரவுண்ட் கிளியரன்ஸ் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. கிராலிடேஷனோட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் வந்திருக்கு பிளாக்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டெக்ஸ்டர் எலிமெண்ட் வந்து ஆட் ஆகிற மாதிரி வந்துருக்கு. ஸோ மேட் பிளாக் வந்து மேலே இங்கே ஒரு நம்பர் பிளேட்கான ப்ரோஷன். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லாலி ஸ்டிக்கர், யமஹாவோட ஸ்டிக்கர் அண்ட் க்ளாஸியான பிளாக் ஃபினிஷிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் எலமெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியோட லுக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர் ஸ்கூட்டர் மாதிரி வந்து டிசைன் வந்து இந்த இடத்துல ராலி எடிஷனில் வந்திருக்கு. அப்படியே நம்ம இந்த பேஸ் மாடலுக்கு வரலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேப் பிளாக் ஃபினிஷிங் இருக்கு, சேம் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்டர் டிசைனிங் வந்துருக்கு. நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் பிளேஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் வந்து மாறுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யமஹா ஸ்டிக்கர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாடி கலர் சியான் கலர்னால அது ஆட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிசைன் ஸ்டிக்கரும் வந்து மாற்றிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு சிங்கிள் ஹாரன் அந்த இடத்துல வந்திருக்குங்க. அண்ட் மட்கட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோடைனமிக்கலான டிசைன் வந்திருக்கு, ஃபுல்லாக மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்கலாம். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ பைக் போல் வந்து டெலஸ்கோபிக் கொடுக்குறதுனால சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். அண்ட் வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 190 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபைட் பிரேக்கிங் சிஸ்டம். யூனிஃபைட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நீங்கள் ஒரு பிரேக் அப்ளை பண்ணும்போது மற்றொரு பிரேக்கும் வந்து ஆட் ஆகி அப்ளை ஆகும். ஸோ UBS வந்து ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் 190 mm டிஸ்க் பிரேக்கு. அண்ட் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90/90 12-inch டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்னே டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டயர் பேட்டர்ன் பாருங்கள், டயர் பேட்டர்ன் வந்து மற்ற ஸ்கூட்டர்ஸ்லேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அலைவில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல்டு கலரில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட் பிளாக் ஃபினிஷிங்க்கு நல்லா கான்ட்ராஸ்டாக லுக் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த பேஸ் மாடலில் ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஹாரன் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மட்கடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலர்லேயே வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் எல்லாமே சேம் தான். ஸோ ஃப்ரண்ட்ல அதே மாதிரி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைவில்ஸ் வந்திருக்கு, ஆனால் அலைவில்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலரில் இருந்துச்சு. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் சேம் சைஸ் தான், 90/90 12-inch டியூப்லெஸ் டயர்ஸ். இந்த டயர் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நார்மலாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டயர் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட். அந்த அண்டர் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து சேம் இன்ஜின் தான். ஸோ 125 cc 4-stroke ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஏர்கூல்டு 2-valve இன்ஜினோட கொடுத்துருக்காங்க.
பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.2 PS பவர் இருக்கு, 10.3 NM டார்க்கும் கொடுத்துருக்காங்க வி பெல்ட்ல வருது. அண்ட் வண்டியில் முக்கியமாக ரெண்டு வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதிலே வந்து அதே போல் ஸ்ப்ரிங் டைப் ஷாக் அப்சர்ஸ் மோனோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான் இருக்குது, சேம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வண்டியோட இன்ஜின் போர்ஷன். நண்பர்களே, இந்த ராலி எடிஷனோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் எலமெண்ட் ஆட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ கீ ஆன் பண்ணலாம். கீ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஆன் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஈகோ, நீங்கள் வந்து எக்கானமி மோடில் போ, அதாவது ஸ்பீட் லிமிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எக்கானமி மோடில் ரன் ஆகும். நான் இந்த பட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரிப் பட்டன் ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓடோமீட்டர், ட்ரிப், எக்கானமியாக எதில் போகிறதுன்னு பார்க்கலாம், ஆவரேஜ் மைலேஜ், டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, லோ ஃபியூயல் வார்னிங் இங்கே இருக்குது. அண்ட் ஸ்ட்ரீட் ட்ராலின்னு சொல்லிட்டு இங்கே பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க, யமகாவோட பிராண்டிங் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா டிசைன் பார்ட்டாக நீங்கள் ஒரு யமகா லோகோ வந்து வந்திருக்குங்க. கைப்பிடி எதிர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரப்பரைஸ்டு டிசைன் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் லோபியும் பாஸ்க்கான சுவிட்சுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டேர்ன் இண்டிகேட்டர் அண்ட் இங்கே ஹார்னுக்கான சுவிட்சும் வந்து வந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஐடியல் ஸ்டாப் ஸ்டாப். ஸோ இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து இங்கே சிக்னல் ஒரு 5 செகண்ட்ஸ் ஐடலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஆஃப் ஆகிடும். வண்டி திரும்ப வந்து நீங்கள் வந்து ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். மைலேஜ் வரதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சம்ஷன் இருக்கும். ஸோ வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் இக்னிஷன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச் கீழே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த பேஸ் மாடலோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சில்வரில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கிடையாது, ஃபுல்லாமே ஆனலாக் தான். ஸோ ஆனலாகா பேசிக்காக என்ன வேணுமோ கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் வார்னிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹைபீம் லோபீம் டேர்ன் இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் எல்லாமே இருக்குது. ஸோ சாவி ஆன் பண்ணலாம். சாவி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லைட்டிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்கானமி மோட் போனோன்னா அந்த பட்டன் ஏரியும். அண்ட் இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் அண்ட் யமஹாவோட பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. கைப்பிடி எல்லாம் பார்த்து பார்த்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதே ரப்பரைஸ்டு குஷனிங் தான், என்ன ஒன்றும் நக்கல் கட்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஹைபீம் லோபீம் இருக்குது, பாஸ் ஸ்விட்ச் வந்து இதில் மிஸ்ஸிங் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டேர்ன் இண்டிகேட்டர் அண்ட் ஆர்டுக்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஐடியல் ஸ்டாப் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில் இருந்த மாதிரியே. அண்ட் வண்டியோட ஸ்டார்ட்அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே சீட்ஸ் பார்க்கலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் யமஹாவோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ப்ரீமியமாக ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு சீட்டாக வந்து ஸ்பிட் பண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலையுமே அதே மாதிரி யமஹாவோட பிராண்டிங், சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. சீட் எல்லாமே வந்து ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அதே போல் டேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேங்கோட சைஸ் வந்து 5.2 லிட்டர்ஸ் இருக்குது. வண்டியோட சேசிஸ் நம்பரும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இடத்துலலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பேட்டர்ன் ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் E20 பெட்ரோல், 5.2 லிட்டர்ஸ் அண்ட் 21 லிட்டர்ஸ் வந்து போஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வந்து எல்லாம் தாராளமாக வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து இது ரெண்டு வண்டியிலுமே வந்து ஸ்பேஸ் வந்து வந்திருக்கு. ராலி எடிஷன் சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் அந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து சில்வர் எலமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியன் ரைடர்ஸ்க்கான லெக்ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ரப்பரைஸ்டு குஷனிங் மேலே வந்திருக்கு. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்னஸ் ரே ZR 125 சிக்கரம் பண்ணியிருக்காங்க. அந்த மேன் பிளாக்கு கான்ட்ராஸ்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேன் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் கைப்பிடியும் வந்து சேமாக தான் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னும் மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் சைக்னஸ் ரே ஸ்டிக்கர், 125க்கான ஸ்டிக்கர் இருக்குது. அண்ட் இந்த எலமெண்ட்டும் ஸ்டிக்கர் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து கலர் பேட்டர்ன் அண்ட் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியன் ரைடர்ஸ்க்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வண்டியோட சைட் ப்ரொஃபைல். ராலி எடிஷனோட இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ஏதாவது வைக்கிறதுக்காக சாவி போடுற இடத்துக்கும் இடமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் சீட் ஓப்பனிங் அண்ட் லாக் இக்னிஷன் அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காங்க இந்த கீ. அதே போல் கால் வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ரக்கடாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ZR-ஓட பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லெக்ரூம் ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் இந்த மாதிரி இருக்குது. அப்படியே பேஸ் மாடல் வரலாம்.
பேஸ் மாடலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர் எலமெண்ட்லாம் இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிளாக்ல இருந்துச்சு. நீங்கள் வந்து கீ போடுற ப்ரொவிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும், லாக்கு அண்ட் அன்லாக் அண்ட் வண்டியோட எக்னிஷன் சாவி போடுற மாதிரி இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹூப் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரால் லெக்ரூம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரே செட்டாக இருக்கும் பிராண்டிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடமும் வந்து ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. வேறு டிசைன் ரெண்டு வண்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லேம்ப் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ரெக்கடான பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு ஸ்டாப் லேம்ப் வந்து வந்திருக்கு அண்ட் கீழே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்திருக்குங்க. பேக்கில் உங்களுக்கு பைக்கில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஹாலஜன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கான லைட் வந்து எல்லோ கலரில் இருக்குது அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டரும் வந்திருக்குங்க. முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைலன்சர் மேலேயும் பார்த்தீங்கன்னா யமஹாவோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க அண்ட் சின்ன சின்ன டெக்ஸ்சர் எலமெண்ட் ஃபினிஷிங்கும் பாருங்கள். க்ளோசெட்டில் நல்லா ரெக்கடாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் சைலன்சருக்கு வந்து ஒரு கார்டும் இருக்குது. ஸோ வந்து சேஃப்டி தான் பேக்கில். அண்ட் இந்த பேஸ் மாடலோட பேக் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ அதே சேம் கைண்ட் ஆஃப் லைட்ஸ் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர் ரிஃப்ளெக்டர் நம்பர் பிளேனுங்க லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் க்ளோ ஆகுது. அண்ட் சைலன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். சைலன்சருக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. யமஹாவோட பிராண்டிங்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் நல்ல ஸ்டர்டியாக குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து யமஹா நல்லாவே பண்ணியிருக்காங்க ரெண்டுத்துலையுமே. வந்து ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 10-inch டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் பார் 90-inch வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-inch கொடுத்துருக்கலாம். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான். இது வந்து 190mm ட்ரம் பிரேக்கோட கொடுத்துருக்காங்க. சேம் கைண்ட் ஆஃப் பெயிண்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ பிளாக்கு கான்ட்ராஸ்ட் அந்த கோல்டு கலர் நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எனக்கு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் வர அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்டு வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கும். பைக் போலவே வந்து ஹைட்டு வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் வந்து ரேலி எடிஷனோட பேக் அண்ட் வண்டியோட பேஸ் மாடலோட பேக் ரியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் தான். அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் சைஸும் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 90/90 10-inch கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12-inch வந்து கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 190mm ட்ரம் பிரேக்கோட வருதுங்க ரியரில். நண்பர்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெண்டு மாடலோட கம்பேரிசன் வீடியோ இதுதான். அண்ட் இது பேஸ் மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.